இங்கே என்னென்னா நம்ம இப்படி வந்து மட்டனோட பொடிமாஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டன் கொத்துக்கறி வச்சு பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஒரு கடை நல்ல சூடானுமே எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஏன்னா வந்து நாங்கள் மஞ்சட்டில்தான் அதிகமாக செய்வோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்படி இதாக இருக்குமோ அது மாதிரி கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இதாக ஆனாலுமே நம்ம வந்து கொத்துக்கறி வாங்கிக்கிங்க நாங்கள் வந்து இருந்த மட்டனையே வந்து கொத்துக்கறி பண்ணாலும் கொஞ்சம் பீசஸ் வந்து பெருசாக பெருசாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக வச்சுக்கோங்க பீசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இப்படியே இது வ வதக்கிட்டே இருக்கணும் அந்த மட்டனோட வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி வைட்டாக மாறும் அது மாதிரி ஏன்னா மட்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது குட்டி குட்டி பீஸாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் இது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் இது இந்த ப்ராசஸ்க்கே நம்ம வந்து இந்த மட்டன் இந்த பொடிமா செய்கிறதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் கிட்டே ஆயிரும் இது மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும் நம்ம இப்போ இருக்கிற ரெஸ்ட் லைஃப்பில் வந்து இப்போ எல்லோரையும் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது ஸோ நாங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம் இதில் வந்து வெங்காயத்தை வந்து போட்டிக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்தளவுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எனக்கு வெங்காயம் விற்கிற விலைக்கு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்குங்க இது வந்து நல்லா வதக்கிடுங்க ஓகே வதக்கி முடிஞ்சதுமே வந்துட்டு மசாலா வந்து தனியா போடுற மல்லி போடுற கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு எப்படியோ உங்கள் நீங்கள் என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது மாதிரி நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டே இருங்க அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து நாங்களே எப்படின்னா என்ன மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் தான் இருப்போம் நல்லா வதக்கிட்டு தான் இருப்போம் ஸோ என்ன நல்லா வதக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இப்போ இது ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இது பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்படியே ஆகிட்டே இருக்கும்போது நல்லா இன்னி நல்லா வதக்கணும் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இந்த பொடி சேருக்கு நாங்களே கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்கிட்ட இருந்தோம் அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் போடணும் இந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் கஷ கஷாக அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊட்ட லைட்டாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊட்டினா என்ன நீங்கள் ஊற்றிக்கங்க நாங்கள் எப்படியே கலக்கிட்டே இது பண்ணுவோம் ஸோ நாங்கள் தேங்காய் அந்த கழுவின தண்ணியவே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா ஒரு கொதிச்ச என்ன சொல்கிறது ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வரும் ஸோ அந்த டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இது வச்சுட்டே தான் இருக்கணும் அடுப்பில் இப்போ வந்து உப்பை வந்து போட்டுக்குங்க உப்பு நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூப்பிட்டுங்க நாங்கள் வந்து ஒரு நாங்களாக உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு அளவான உப்பு போட்டுருக்கோம் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க இல்லைனா அரை ஸ்பூன் நாங்கள் அரை ஸ்பூன் எப்போயுமே போடுவோம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு போட்டு நல்லா இப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹை ஃப்ளேமே நம்ம மாற்றவே கூடாது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு இது வந்து அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரி மொறு மொறு மொறுன் ஆகும் அந்த இது வர போகணும் ஸோ வந்து க கிளறிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப நேரம் நிற்கணும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளறுங்க கிளறிட்டு கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்து கூட பார்த்து கிளறி விடுங்க நாங்கள் அப்படி தான் கிளறிடுவோம் மாற்றி ஆள் மாற்றி தான் நிற்போம் ஏன்னா இது ஒரு ஆள் மட்டுமே செய்ய முடியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து மாற்றி 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 மாற்றின்னு வந்து பார்த்துப்போம் எப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் ட்ரை ஆகணுமே ஸ்லோவில் வச்சுட்டு போகிறோம் மறுபடியும் வந்து பார்த்தோம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மியாக இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறியை விட்டுகிட்டே இருங்க திருப்பி லோ ஆனால் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இதை கன்ஃபார்மாக அதை வந்து நாங்கள் வந்து எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்போம் நல்லா அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு 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 இது இந்த கலர் வந்து அப்படியே இந்த எல்லோஷாக இருக்க கலர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக மாறும் இந்த கிட்டி கூட பத்தாது ஏன்னா நாங்கள் இன்னும் பொறு பொறு பொறுப்பு பொறி பொரியா வரும் அப்படி சாப்பிடும்போது அப்படியே அப்படியே ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி புரு நல்லா இறங்கும் பாருங்கள் நம்ம தொண்டையில் பா எதுக்கு சம்பாதிக்கிறோம் இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் அளவுக்கு ஆயிருங்க அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குங்க அடிக்கடி அடிப்பிடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தண்ணி ஊற்றாதீங்க எண்ணெயை விட்டு 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 கிளறுங்க அப்போ தான் வந்து எண்ணெய் இருக்கு நிறைய தேவை நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க கடலை எண்ணெய் அதெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணுற தான் வந்து இந்த மட்டன் மாஸ் ஸோ அவங்க ஃப்ரீயான சண்டே டைமில் இதுலெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துடணும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க ஸோ மறக்காமல் எல்லாேருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதை எப்பயே கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுருங்க நான் வந்து கொஞ்சம் கொத்தி விட்டு அதை வந்து நான் ஒரு இது மாதிரி பா பண்ணிகிட்டே இருப்பேன் பண்ணிகிட்டே தான் அதை பண்ணிகிட்டே அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே நல்லா இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நாங்கள் கன்ஃபார்மாக வரோம் ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோஷ்